எவ்ரிவன், இன்றைக்கி நாம் 10th மேக்ஸ் அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.3 தேர்ட் சம் செய்யலாம். இதில் வந்து ஃபைண்ட் ஜிசிடின்னு கொடுத்து கேட்டிருக்கிறாங்க. அப்போ நமக்கு ரெண்டு பாலினாமியல் கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நம்ம வந்து ஜிசிடி கண்டுபிடிக்கணும்னா லாங் டிவிஷன் மெத்தடில் தான் செய்வோம். ஆனால் இங்கே வந்து எல்சிஎம் இருக்கிறனா ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் இந்த எல்சிஎம்மை நம்ம யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம செய்யணும். அப்போ எப்போ போல் நம்ம இந்த ஃபார்மில் ஒன்று யூஸ் பண்ணுவோம்ல, எல்சிஎம் இன்டு ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் இன்டு ஜிஎஃப்எக்ஸ். அப்போ இந்த இந்த இதுபடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த 12 இன்ட்டு இதை வந்து நம்ம எஃப்எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு எக்ஸ் கியூப் மை எக்ஸ் டு த பவர் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் கியூப்னு இருக்குது. இதை நம்ம எப்படி காமனாக எடுக்கலாம் அப்படின்னா, இதில் வந்து எக்ஸ் கியூப் காமனாக இருக்குது. அப்போ எக்ஸ் கியூபை வெளியில் எடுத்துட்டோம்னா எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு வந்துடும். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், எல்சிஎம்மில் எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. அப்போ நமக்கு எக்ஸ் மைனஸ் 1 வந்துச்சுன்னா கேன்சல் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி அவங்க கொடுத்த எல்சிஎம்மில் என்ன இருக்குதோ அது நமக்கு கேன்சல் ஆகிற மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு வந்து சம் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸ் எஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்எக்ஸ். ஜிஎஃப்எக்ஸை வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னா 8 எக்ஸ் டு த பவர் ஆஃப் 4 மைனஸ் 3x க்யூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 8 எக்ஸ் ஸ்கொயர் காமன் எடுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் காமனாக வெளியில் எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2. இதை நம்ம திரும்ப எப்படி எழுதலாம்னா 8x ஸ்கொயர் இன்ட்டு இங்கே மைனஸ் 3 இருக்குது, ஆட் பண்ணால் மைனஸ் 3 வரணும். அப்போ ஆட் பண்ணால் என்ன மைனஸ் 3 வரும்னா எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. அதாவது மைனஸ் 2 மைனஸ் 1 ஆட் பண்ணோம்னா மைனஸ் 3 வந்துருச்சு. மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 வந்து ப்ளஸ் 2 ஆயிடுச்சு. இப்போ நாம் ஃபார்முலா படி செஞ்சிடலாம். ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் வந்து நம்ம வந்து 12x க்யூப் வெளியில் காமனாக எடுத்திருக்கோம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஜிஎஃப்எக்ஸ் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குதுன்னா 8x ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 பை எல்சிஎம் வந்து அவங்க கொடுத்தது வந்து 24x க்யூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இப்போ நமக்கு எது கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். எக்ஸ் க்யூப் இருக்குது, எக்ஸ் க்யூப் கேன்சல் ஆயிடுச்சு. எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சு. எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் 2. 8 இப்போ 8 24 டிவைட் பண்ணோம்னா 24 8 டிவைட் பண்ணால் 3. இதை திரும்ப அடித்தோம்னா 4. இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 தான் நம்மளோட ஆன்சர். இப்போ நம்ம எப்படி வந்துச்சுன்னு பார்த்துடலாம். இப்போ நமக்கு எஃப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம்னா 12 எக்ஸ் க்யூபை வெளியில் எடுத்துட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது எக்ஸ் மைனஸ் 1. அதே மாதிரி ஜிஎஃப்எக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து நம்ம எக்ஸ் டு த பவர் ஆஃப் 4 மைனஸ் 3x ஸ்கொயர் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர்னு இருக்குது. அதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து எக்ஸ் க்யூப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 இருக்குது. அப்போ அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. அப்போ திரும்ப வந்து நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஜிசிடி கண்டுபிடிக்கிறப்ப நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து எஃப்எக்ஸை வந்து 12x க்யூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 எடுத்துருக்குறோம். அடுத்தது ஜிஎஃப்எக்ஸ் பார்த்திங்கன்னா 8x ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 பை 24. அவங்க கொடுத்த எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 24x க்யூப் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. அப்போ நம்ம எல்லாத்தையும் அடித்தோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா 4x ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் சம் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் சம் செய்யலாம். செகண்ட் சம் பார்த்திங்கன்னா இப்படி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதே ஃபார்முலா தான், ஃபார்முலா படி இதை வந்து நம்ம எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப். இதை நம்ம வந்து
ஸ்ப்ளிட் பண்ணலாம், ஃபார்முலா படி ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஆனால் நமக்கு எல்சிஎம்ல பார்த்தீங்கன்னா அது இருக்குது, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப்னு இருக்குது. அப்போ நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம். இதை அப்படியே வச்சுட்டு ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப், ஜி ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டு த பவர் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டு த பவர் ஆஃப் ஃபோர் பை ஜிசி எல்சிஎம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ நம்ம கேன்சல் பண்ண இது இது கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு இந்த இது ரெண்டு கிடைக்கிது. இது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா படி நம்ம செஞ்சோம்னா சம் ஈஸியாக முடிஞ்சிடும். அதாவது எக்ஸ் டு த பவர் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டு த பவர் ஆஃப் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு இந்த பவர் ஃபோர் வரப்போ இந்த ஃபார்முலாவை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது ஈஸி தான் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அதாவது இங்கே எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும், இந்த இடம் மட்டும்தான் மைனஸ் வரும். இதே தான் சேம் தான் எழுதுகிறோம், நம்ம சேம் தான் எழுதுகிறோம். ஆனால் இங்கே வந்து ஸ்கொயர், இந்த இடமும் ஸ்கொயராக இருக்குது. இங்கேயும் ஒரு ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயர் போட்டு நம்ம செய்கிறோம் அவ்வளோ. இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோன்னு பார்க்கலாம். அப்போ ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து எக்ஸ் டு த பவர் ஆஃப் ஃபோருக்கு நம்ம இதை வந்து அப்ளை பண்ணுறோம். அப்போ அது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை நமக்கு கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சு. நம்மளோட ஆன்சர் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த சம் ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி. ஆனால் நீங்கள் இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம எப்போவும் போல் நம்ம யூஸ்ஃபுல்லாக செய்வோம்ல, அதாவது லாங் டிவிஷன் மெத்தடில், லாங் டிவிஷன் மெத்தட் படி இதை உள்ள இதை எஃப் ஆஃப் எக்ஸாக வச்சுக்கிட்டு இதை வந்து டிவைசரை வச்சு நம்ம செய்யலாம். ஆனால் கொஞ்சம் அது ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா லாங்காக போகும். அந்தபடி உங்களுக்கு இந்த ஃபார்முலா மறந்து போயிடுச்சு அப்படின்னா அந்தபடி நான் இங்கே செஞ்சு இந்த ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஆனால் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இப்போ ஃபைண்ட் ஜிசிடின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபார்முலா இந்த ஸ்டெப் நம்ம எழுதி இந்த ஃபார்முலா எழுதிட்டு அதில் எல்லாம் அப்ளை பண்ணிடுறோம். இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் ஞாபகம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் டு த பவர் ஆஃப் ஃபோர் எக்ஸ் டு த பவர் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டு த பவர் ஆஃப் ஃபோர் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கேன்சல் ஆயிரும். இன்கேஸ் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா லாங் டிவிஷன் மெத்தட் படி போங்க, கொஞ்சம் லாங் ஆகும் ஆன்சர் வர்றதுக்கு. அதுலேயும் வந்து உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.